வெல்கம் டு ஹருமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்துடைய இரண்டாம் நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமை 4 மணிக்கு எந்திரிச்சு நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் இன்னைக்கு என்ன சமைச்சேன், என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உப்பு தீபத்தில் ஒரு சந்தேகம், இந்த தீபத்தை ஏற்றலாமா வேண்டாமா. சிலர் வந்து ஏற்றலான்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஏற்றக்கூடாது அப்படின்னா என்னோடய பூஜை ரூமில் நான் இந்த மாதிரி வச்சு ஏற்றிக்கிட்டே இருக்க மாட்டேன். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஏதோ வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ போடலை. இது வந்து உப்பு தீபம் ஏற்றது வந்து நமக்கு பரம்பரையாக, அதாவது நம்மளுடைய முன்னோர்களே வந்து செஞ்ச ஒரு விஷயந்தான் இது. ஆனால் அது நடுவில் வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. சிலது சீக்ரெட்டாக வச்சிருந்தாங்க, அதனால் வந்து நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது போட்டே தீரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு மனசு திருப்தியாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நம்பிக்கையோடும் மன திருப்தியோடும் பண்ணிங்கன்னா தான் அந்த பலன் வந்து உங்களுக்கு சேரும். நீங்கள் மனசுக்குள்ளே வந்து ஏதாவது தப்பாக நடந்துருமோ, நமக்கு தப்பாக ஆயிடுமோ அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக தான் போகும். அதனால் நீங்கள் நம்பிக்கையே இல்லாமல் தயவுசெய்து உப்பு தீபத்தை போடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமாக அமையும். அதனால் நீங்கள் உப்பு தீபத்தை நம்பிக்கையோடு போடுங்க. இல்லைனா உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு பயமாக இருக்குன்னா போடாத விட்டுடுங்க. நைட்டே நம்ம மீல் மேக்கரை ஊற வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு, இதை ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜிலே வச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சோன்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும், அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இப்போ இதை காலையில் எடுத்து 4-5 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நாளைக்கு குட்டீஸ்க்கு வந்து சுண்டல் தான் தரப்போகிறேன். அரிசி வந்து நான் அளந்தும் வச்சிட்டேன். இப்போ நாளைக்கு நம்ம எழுந்து வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது தான் பாக்கி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா புலாவ் பண்ண போகிறேன். சோயாவும் நல்லா ஊறியிருக்கு. நைட்டெல்லாம் ஊற வச்சதுனால அது குழஞ்சிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க, நல்லா நெத்து நெத்தாக ஊறியிருக்கு. அதை வந்து 4-5 தண்ணியில் மாற்றி மாற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சோயாவில் பார்த்தீங்கனாவே இயற்கையாகவே அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்டே கெடுத்து விட்டுடும், டிஷ்ஷே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதை 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4-5 முறை வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து நம்ம அதில் மசாலாவில் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து விட போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம், ஊறிட்டுருக்கட்டும். இந்த பக்கம் மூக்கடலையை நான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு மூக்கடலையை வேக வச்சு தாளிச்சிட்டோன்னா நம்ம அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் புலாவ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலையை இப்போ நான் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மசாலா நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 பீஸ் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஷாஜிரா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சமாக கடல் பாசி ஆட் பண்ணிக்கிறேன், 1 மராட்டி முக்கு, நட்சத்திர சோம்பு வந்து 1 நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடயே பார்த்தீங்கன்னா 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி, 7-8 பல்லுப்பூண்டு, 3 பச்சை மிளகாய் இதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். மசாலாவே இது தான், நம்ம போட போகிற மசாலா மட்டுமே இது தான். இதில் வந்து நான் 1 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா ஒரு 15 போட்டுக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் வதக்கிட்டு வந்துடலாம். ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி நான் நறுக்கி இதில் போட்டிருக்கேன், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இதையும் ஒரு வதக்கி வதக்கிடலாம். இப்போ மசாலாவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அதே கடாயில் சுண்டல் தாளிக்க போகிறேன். சுண்டல் நல்லா வெந்துடுச்சு, இப்போ இதை தாளிச்சிட்டு வந்துடலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து 7 டம்ளர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து 3 அழாக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த இதில் வந்து 3 அழாக்கு, நீங்கள் எதில் அளந்துக்கிறீங்களோ, உங்களோட கப்போ கிளாஸோ எதில் அளந்துக்கிறீங்களோ அதில் 1:2 தண்ணி வச்சுக்கோங்க. நான் சாதாரணமான ஒரு பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெறும் பிருந்தி இலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. தக்காளி மட்டும் ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுண்டலில் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் நம்ம மீல் மேக்கரில் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதிகமாகிடும். அப்புறம் பத்தலைனா கூட நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கரையணும். இந்த மஞ்சப்பொடி மட்டும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிட்டு வந்துடலாம். தக்காளி வந்து கரைஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் வதங்கலை. இதில் வந்து நம்ம ரெடி பண்ண வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் தனியாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சது இது, தனி மிளகாத்தூள் இது. இது கொஞ்சம் மசாலா வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மசாலாலாம் வதங்கிடுச்சு, நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வதக்கிடுங்க. நான் இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் போடல. சுடு தண்ணிலையும் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி ஒரு 3 விசில் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது நம்ம இப்படி வதக்கும்போது அதில் வந்து நல்ல உப்பு காரம் நல்லா சார்ந்துருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிலருக்கு மீல் மேக்கரே பிடிக்காது. இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரே அவருக்கு பிடிக்கே பிடிக்காது, அவர் வேணவே வேணான்னு வார். ஆனால் இந்த மாதிரி செஞ்சதுலேருந்து இப்போ அவர் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இப்போ பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பக்கம் சைட் பை சைடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்லியை ஊற்ற போகிறேன். அந்த பக்கம் வந்து நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு இப்போ இதை வந்து வதக்கிட்டு வந்துடலாம். மசாலாலாம் ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ஒரு 10 நிமிஷமே வதங்கிடுச்சு நல்லா மசாலா. இப்போ எல்லாம் நல்லா கூட்டாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை நம்ம ஏன் வதக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி இப்படி சிந்தி தான் போடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை குழச்சி விட்டுடும். இப்படி ஒரு வதக்கு வதக்கிட்டிங்கன்னா, இந்த தண்ணியே இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றுற அளவும் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் வறுக்கிறதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரதுரா வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். தண்ணியே இல்லாமல் நல்லா வதக்கிட்டு வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி தண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வந்துடுங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி அதை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து உங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டிருக்கோம், அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி 3 விசில் போடலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம மசாலாலாம் வறுத்து போட்டிருக்கோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா வேறு எந்த வேலையும் இல்லை எனக்கு. ஏன்னா இட்லி கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, அந்த வேலையை முடிக்க போகிறேன்.
சாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சாதம் பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. சாதம் ஆறட்டன்னு இதில் வச்சுருக்கேன், கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாலு பேருக்கு சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்கக்கிட்ட, இப்போ நான் நாலு பேருக்கு சமைக்கலை, ரெண்டு பேருக்கு தான் சமைக்கிறேன். ரெண்டு பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, அதனால் ரெண்டு பேருக்கு மட்டும் சமைச்சிட்ருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து சமைச்சிடுவேன். என்னோடய குட்டீஸ் ரெண்டு பேர் சாப்பிட்ணும், நானே என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்ணும், அவங்க ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேருக்கு சமைச்சிட்ருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். இப்போ இது ஆறினவுடனே நான் லஞ்சில் வந்து பேக் பண்ண போகிறேன். கட்டியாச்சு, கோலமும் போட்டேன். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெட்டில் ஒருத்தர் போட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா காப்பிரைட் பிரச்சனை தான் வரும் எனக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. என்னோடய டைம் வந்து ஃபாஸ்ட்டு. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், நான் விளக்கும் ஏற்றிட்டேன், வீடும் நீட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 போகுது. சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதையெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் சாதம் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். அப்புறம் கொஞ்சம் குட்டீஸும் வந்து சாப்பிடுவாங்க மதியத்துக்கு, சூடு பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா பனிக்காலம் இல்லையா, நமக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் இட்லி எடுத்து வச்சுருக்கேன் மீதி. இட்லிக்கு தொட்டுக்க குழம்புலாம் இருக்குது. இன்றைக்கி வேலை இது தான். இது இல்லாமல் இப்போ நான் போய் துணி வேறு துவைக்கணும். துணி வந்து இப்போ துவைக்க மாட்டேன், ஏன்னா இப்போ கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் துவைப்பேன். அதனால் இந்த வீடியோவை நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.